என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என சொல்லி ஆரம்பிக்கிறேன். பெண்ணியம் காப்பதே மன்னியம். இந்த மன்னியம் காப்பதே தமிழர்களின் கண்ணியம். இந்த சுதந்திர இந்தியாவில் இன்று வரைக்கும் அடிமைப்பட்டு கிடக்கும் இனம் என்றால் அது நம் தமிழர் இனம் மட்டும்தான். சாதியாலும் மதத்தாலும் நம்மை பிரித்து ஆளும் சூழ்ச்சி இந்த திராவிடத்தின் சூழ்ச்சி. எங்களையும் திராவிடர்கள் என்றார்கள் என் தாத்தனும் அப்பனும். ஆனால் என் அண்ணன் சீமான் கேட்டார் திராவிடத்திற்கு என்ன மொழி என்று. ஒருவருக்கும் பதில் இல்லை. விழித்துக் கொண்டோம் நாங்கள். மண் மொழியின் பெருமை தெரியாதவன், மண்ணை நேசிக்காதவன் நம் தாயை போன்ற நம் நாட்டை எவ்வாறு நேசிக்க முடியும்? என் தாத்தனோ திண்ணை ஹட்டி வந்தவர்களுக்கெல்லாம் உணவளித்தார். ஆனால் என் அண்ணன் தம்பியோ இன்று அயல் நாடுகளில் கழிவறை கழுவுகின்றனர். நமக்கு ஏன் இந்த அவல நிலை? ஒரு படத்தில் அண்ணன் வடிவேலு சொல்லியிருப்பாங்க, ஏங்க நீங்கள் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, திருப்பி அடிக்கலையான்னு கேட்டதுக்கு என்ன அதான் என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கலே, அதில் ஒருத்தன் சொன்னாமா இவன் ரொம்ப இவன் எவ்வளவு அடித்தாலும் வாங்குறா ரொம்ப நல்லவன்ட்டு. அதை மாதிரி நம்ம தமிழரோட நிலைமையும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லி தான் இந்த கடந்த 50 வருடமாக இப்பொழுது நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்கே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா நல்லவங்க நம்மளை நல்லவங்கன்னு சொல்லிட்டு எதை வேணால் என்ன வேணால் இது பண்ணிடுவோம். இதே ஒரு தமிழை வந்து சொன்னாங்கன்னா வந்து ஏன் எதுக்குன்னு 1008 கேள்வி கேட்போம். இனிமேல் அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாமளே ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் நாமளே படுத்துக்கிறதுக்கு சமம். நாம் நல்லவர்களாக இருப்பதால் தான் நம்மளுக்கு இந்த அவல நிலை. நாம் நல்லவர்களாக இருப்பதால் தான் வந்தேரிகள் எல்லாம் நம்மை ஆளுகின்றனர். விழித்துக் கொள்வோம். இனி ஒரு நொடியேனும் வந்தேரிகளை ஆளவிட மாட்டோம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது என் இனத்தின் பெருமை. இனி சொந்தவரையே ஆள வைப்போம், அது என் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. தியாக தலைவி அம்மா அவர்களுக்கு சிலை, தியாக தலைவர் தட்சிணாமூர்த்தி என்கிற கருணாநிதிக்கு சிலை, படத்தை வெறும் தொழிலாக கொண்டபவர்க்கும் சிலை, படத்தை இயக்குபவர்க்கும் சிலை. ஆனால் பெண் விடுதலை இல்லையே, மண் விடுதலை இல்லை. தான் செத்தாலும் பரவாயில்லை, தன் இனம் வாழ்ந்தால் போதும். முப்படை கண்ட முதல் தலைவனை எங்களிடம் தீவிரவாதி என்றும் எங்களிடம் தீவிரவாதி என்று முத்திரை குத்த நினைத்த முட்டாள் கூட்டத்திடம் நாங்கள் உரக்க சொல்கிறோம், எங்கள் தலைவர் மேதகு பிரபாகரன் என்று. பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? என் திசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையா? நாங்கள் அடிமை இனத்தில் பிறந்தது எங்கள் தவறல்ல. ஆனால் நாங்கள் அடிமையாக செத்தால் அது எங்கள் மீது தவறு. ஒருபோதும் அடிமையாக சாக மாட்டோம். தமிழீழம் வென்றே தீருவோம். புரட்சி என்றும் வென்னும், அதை நாம் தமிழர் அரசு நாளை சொல்லும். எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்கள்.